நடிகை ஸ்ரீதேவிக்காக தனி விமானம், அம்பானி முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நடிகை ஸ்ரீதேவி கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு துபாயில் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க மரணத்தை கேட்ட எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி உடலை இந்தியா கொண்டு வரது தான் எல்லாமே தீவிரமாக இறங்கி வேலை செஞ்சாங்க. இந்த நிலைமையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அம்பானி நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு விமானம் துபாய் போயிருக்கு. அதுக்கப்புறம் உடலை துபாய் கொண்டு வர்றதுக்கு 2 நாட்கள் காலதாமதமாயிருக்கு. இருந்தாலும் மும்பையிலிருந்து துபாய் வரைக்கும் உடலை கொண்டு வர்றதுல அதிக முக்கியத்துவம் கொடுத்து பொறுப்பட நடந்துகிட்டாரு அம்பானி. நடிகை ஸ்ரீதேவி தன்னோட நாத்தனார் மகன் மோஹித் மார்மா திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு துபாய் போனாங்க. மோஹித் மார்வா தொழிலதிபர் அனில் அம்பானி மனைவியோட அக்கா மக அந்தாரா மோதிலாவை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கிறது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு பக்கம் நட்பு ரீதியாகவும் இன்னொரு பக்கம் சொந்தக்காரங்கிற ரீதியாகவும் அனில் அம்பானி தன்னுடைய கடமையை செய்யறதுக்கு தனி விமானத்தை அனுப்பியிருக்காரு. இந்த விமானத்தில் 13 பேர் உட்காரலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதேவி உடல் மும்பை ஏர்போர்ட் வந்த உடனேயே அங்கேருந்து வீடு வரைக்கும் ஸ்ரீதேவி உடல் வர்ற ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி தனி காரில் மொதலாக வந்திருக்காரு. இப்படி ஸ்ரீதேவியோட இறப்பில் இருந்து அவங்க உடல் அடக்கம் செய்யப்படுற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சுருக்காரு அம்பானி. இந்த விஷயத்தால் ஸ்ரீதேவியோட ரசிகர்கள் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். நட்பு ரீதியாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்க ரீதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அனில் அம்பானி இப்படி பண்ண விஷயம் உண்மையிலேயே ஸ்ரீதேவி குடும்பத்துக்கு உதவிகரமாக இருந்துச்சு. இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.